நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சார், என்ன மேன்? ஒரு பெரிய கேஸ் சார், வெளிநாட்டுக்கு கோடி கோடி கடத்துறாங்க சார். எல்லா இந்த பிரவுன் சுகர் பசங்க போதை பொருளை கொடுத்து நாட்டைய வேலை செய்ய விடாம கெடுக்கிறானுங்க. கமான் வரமே. இந்தியா மேன் சார், கோடி இங்கதான் கோடி கோடியா பிசினஸ் சார். பிரவுன் சுகர், கோல்டு, கரன்சி. ஓபன் தி டோர். யோ, ஒழுங்கா கதவுறங்க, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவாரு. ஹாய், கதவை. என்ன சார், எந்த ஊருக்கு எத்தனை கோடி அனுப்புறீங்க? வீடிங்க. வீடியா? ஃபேக்டரியில இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம். சிங்கப்பூருக்கு எத்தனை கோடி, மலேசியாவுக்கு எத்தனை கோடின்னு. அப்ப கோடி கோடின்னு பேசிட்டது? வீடிய கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம். சார், நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க. அது சார், மேட்டர் வந்து என்னன்னா. சார், நீங்க பேசாதீங்க பிளீஸ். நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூடாத்தா வரணும். கமான் ஃபாலோ. பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ், அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்ச. கைய விட்டு கழுத்த விட்டு அண்ணன் காலு. அது அப்புறம் விட்டா ஐயா, மேல இருந்து கீழே வரணும், அப்பதான் சீக்கிரம் முடியும். ஐயோ, உயிர் போகுதே. ஐயோ, ரெண்டு எலும்பு ஆகி போச்சா? சீக்கிரம் அட்ட பகல்ல கை கால் விட்டுறதா? உடனே அவரை கூட்டியாந்து நம்ம நல்ல பேர் எடுக்கிறோம் சார். சார், ஒரு லம்பான கேஸ் சார். Shut up, man. இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காத. இல்ல சார், ஒரு இடத்துல கைய வெட்டு கால வெட்டுன்னு சொன்னாங்க சார். ஐயையோ அம்மான் சத்த வேற சார். கைய வெட்டு கால வெட்டு மர்டர். எஸ் சார். Come on, follow me. இங்கதான் சார். Come on, follow. இங்கதான் சார். இதே இடம்தான் சார். அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி குடுப்பாருங்க. நான் தப்பேங்க, நான் டைலருங்க. நான் அத கேக்கல. ஐயோ அம்மா உயிர் போகுதே அப்படின்னு ஒரு அலறல் சவுண்ட். அது எங்க இருந்து வந்தது? பக்கத்து கிடக்காருங்க, தீராத வயிற்று வலி கேசுங்க. ஐயோ வயிற்று வலிக்குதே, வயிற்று வலி, வயிற்று வலி. அவனை புரியல. என்னது? டெய்லர் சார். டேய், கிண்டல் பண்றியா? இவங்க டெய்லர் எனக்கு தெரியாதா சார்? துணின்னு சொல்ல சார், கைய விட்டு கால விட்டு மொட்டையா சொன்னாங்க சார். என்னடா மொட்டையா சொன்னாங்க, திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பார், இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா? 150. தலைக்கு 150. பார், இந்த தலைக்கு ஒரு 50. இதெல்லாம் நீ தாங்கி வேடா. சரி சார், விடுங்க சார், உங்களுக்கு லம்பா கிடைக்கு. என்ன லம்பா கிடைக்கும்? அடியா? இல்ல சார், இதை விட பெரிய கேஸ் அப்படி தரேன். பெரிய கேஸா? அந்த கத்திரி கொஞ்சம் போயிட்டாங்க. கைய வெட்டி விட்டாருங்களா? என்ன நீ பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ற? நான் புல் பாதுகாப்பு கொடுத்திருக்கேன். நேத்துக்கு இவங்க சீட்டுக்கு பாதுகாப்பு போனது யாரு? நான் தான் சார். அங்க கைய வெட்டு கால வெட்டுன்னு சவுண்ட் வந்ததா இல்லையா? ரெண்டு போலீஸோட போனேன். அப்புறம் ஏன் மேன் போய் பிடிக்கல சார்? ஏற்கனவே ஒரு டெய்லர் ஷாப்ல கைய வெட்டு கால வெட்டுன்னு சொன்னாங்களா, அதை கேட்டு நம்ம ஏமாந்தாமா? தடுக்க போன போலீஸ் நான் தான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு கைய வெட்டி நாம ரெண்டு பேரும் ஆயுள் தண்டனையிலிருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இன்னுமே இந்த உடதான் நமக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு தான் நம்மள நெசமான சாமியார் நினைச்சு. ஒரு கோடீஸ்வரன், நான் கருப்பு பணத்தை எங்க புதைச்சு வைக்கிற சாமி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அட, கொல்ல பக்கத்துல புதைச்சு வைக்க சொல்லியா? மேல ஒரு மஞ்சள் துணியை போட சொல்லு அடையாளத்துக்கு, அப்பதான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் ஆய மூடு. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த ஆயுள் கைதிகளா? நாம பார்த்தா அது போய் ரெண்டு போலீஸ் கூட்டு வரும். அப்படியே வாயிலேயே சுற்றுவேன்.
இதுவரைக்கும் நாலு ஐடியா கொடுத்து நாலு நாசமா போச்சு. இங்க பாருங்க, இவனுக்கு சாமியாரு, இவனுக்கு தான் தெருவுக்கு பத்து பத்து இருக்கிறாங்களே. இந்த சாமியார்ட்ட நம்ம சிஷியனா போய் சேர்ந்தா இவனோட மாதிரியே நம்மளும் பிச்சை எடுக்கலாங்கறியா? அது இல்லங்க, ஜெயில இருந்து தப்பிச்சானே விஜய் அந்த பொண்ணு, இந்த சாமியார் வேஷத்துல போய் புடிச்சு விடலாம். எப்படி? கொலை செய்யறவ, கொள்ளையடிக்கிறவ, ஜெயில இருந்து தப்பிச்சு வரவ, மூணு பேரும் சாமியார்ட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. கரெக்ட். ஐஜி சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரெயின். உண்மையிலேயே உன் பிரெயின் நான் பாராட்டண்டா. என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ். சரி, புகழல. வாங்க சாமியார்ட்ட போவோம். பயப்படாதீர்கள், நாங்கள் ரகசிய போலீஸ், இன்டெலிஜென்ட் பீரோ. இன்டெலிஜென்ட் பீரோ தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பீரோ இல்ல, இது வேற. இது துப்பு துளக்கிற விஷயம். சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷியர்களா இருக்கணும். அம்பலத்தரசு அப்பனே. யார் அந்த ரெண்டு பேரும்? ஆண்டவன் தான். ஓஹோ, அவனுடைய படத்துல அத்தனை பேரும் சிஷியர்கள் தான். நீங்களும் சிஷியர்களாகலாம். பஸ் ஒரு ஐடியா. என்ன? இந்த டிரெஸ் நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த டிரெஸ் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க டிரெஸ் நம்ம வாங்கி போட்டுக்கிறோம். ஆஹா, அம்பலத்தரசே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளையை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு அறிவா? அப்பனே, உன் பாதி மூளை வாழ்க. சாமி, என்ன ரொம்ப புகழாதீங்க. ஆமா, இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க. அப்ப டிரெஸ் மாத்திக்கிறோமா? மாத்திக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல இதே இடத்துல ஆயுள் கதிக்கு ரெண்டு பேரும் இங்க இருந்தாங்க சார். அந்த கொலகாரங்க நினைச்சிட்டு உங்களை அடிச்சுட்டு சார். இதா சூப்பர் ஐடியாவா? குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். ஒரு பொண்ணு தனியா அழுதுகிட்டு இருந்துச்சு, கூட்டியா இருக்கேன். ஒரு பொண்ணு தனியா அழுதுகிட்டு இருக்கிறது நம்ம நாட்டுல புதுமையாடா? அதான் கண்ணீர் கம்பெனி மாலைய விட்டானுங்களே. இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி? கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அது இல்ல பாஸ், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு. உடனே நீ குடுத்துருப்பிய? நோ, உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா? கூப்பிடுறா. டேய், அவ என்ன கிளியோ பாட்ராவா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கைய தட்டி கூப்பிடுற. கூப்பிடுறா. பாப்பா. பாப்பாவா? என்ன குழந்தை கூட்டி வண்டியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுதே, கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உன கூட்டிருப்பாங்களே. அது எப்படி பாச நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட். ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிடுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ. இந்த கி, இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கி என் கைக்கு வரணும். வாமா. அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு, ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சா இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம். சம்திங். நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தரான். ஐயோ, அப்படி எல்லாம் இல்லங்க. அவர் என்ன காப்பாத்துன வராச்சே. சரி, ஒரு தேங்க்ஸ் எல்லாம் சொன்னேன், அது இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க, லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஏன்? இங்க இருக்கிறது ஒன்னா சேர்த்து பாப்போமா? ஐயோ, அத மாத்தாலே. அப்படித்தான் இருக்கணும். ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைங்க கூட பாக்காம இப்ப நீ என்ன கட்டி புடிச்சு அமுக்குனியா?
அப்படித்தான் கட்டி புடிச்சு அமைக்கி சவுண்ட் கொடுக்கணும். அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார் நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா, தனியா இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரெய்னிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓஹோ, இப்ப சார் வாமா. இந்த லண்டனுக்கு சரக்கு அனுப்பிச்சுமே அந்த பைல எங்கடா? ஆபீஸ் பைல இருக்க எடுத்து போங்க. டேய், என்ன நீ ரொம்ப தான் சலிச்சுக்கிற? அது இல்லனே தில்ரூபா வராம போர் அடிக்கனே. அவ வந்தா மட்டும் உங்ககிட்ட சிரிச்சு பேசி அப்படியே பல்லாங்குழி விளையாடுவாங்க. அதுக்கு இல்ல, நானும் தில்ரூபாவும் ஆடிப்பாடி வேலை செஞ்சா அழுப்பு இருக்காது இல்ல? இம்பாசிபிள். அவ உங்ககிட்ட பேசவும் மாட்டா, சிரிக்கவும் மாட்டா. அவ என்கிட்ட தான் பேசுவா, என்ன பார்த்தா சிரிப்பா. அதெல்லாம் கிடையாது. என்ன பார்த்தா சிரிப்பா? இல்ல, என்ன பார்த்தா சிரிப்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நேத்து தில்ரூபா எனக்கு ரெண்டு பிஸ்கட் வாங்கி கொடுத்தா. உங்களுக்கு வாங்கி கொடுத்தாளா? அவ தினம் வரும்போது கேட்டு கட்ட ஒரு நாய் படுத்திருக்கும். அந்த நாய்க்கு ரெண்டு பிஸ்கட் போடுறது பழக்கம். நேத்துக்கு அந்த நாய் மிஸ் ஆயிடுச்சு, அந்த பிஸ்கட்டை இந்த நாய்க்கு போட்டா. ஓ மேரே தில்ரூபா. என்ன பார்த்தா சிரிச்சா? அவ என்ன பார்த்தா சிரிச்சா? என்ன இங்க சண்டை? எல்லாம் ஒன்னாலதான். வா உட்கார். நம்ம ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் அவன் டவுட் பண்றான், அவங்க சொல்லு. அம்மா அப்பா இல்லாத என்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு இவ்வளவு பாசம் காட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத பத்தி நான் கவலைப்படல. அவன் என்ன ரேஞ்சில வச்சிருக்க, என்ன சொல்லு. சொல்லுமா? என் உடம்புக்கு முடியாதப்போ டாக்டர் கூட்டிட்டு வந்து என் உடம்ப பாத்துக்கிட்டீங்க. வாடகை கொடுக்க முடியாம நான் கஷ்டப்பட்டப்போ வாடகை கொடுத்து என் மானத்தை காப்பாத்துறீங்க. அதனால உங்களை என்னோட அண்ணங்கிற ஸ்தானத்துல நான் வச்சிருக்கேன். தம்பி, ஹார்ட் அட்டாக் வந்துற போது கொஞ்சம் தள்ளி உட்காரு. தள்ளி உட்காரா? என்ன என்ன ரேஞ்சில வச்சிருக்க சொல்லு. ஒரு வருஷமா நல்ல துணிமணி இல்லாம கஷ்டப்பட்டப்போ நீங்க தான் எனக்கு துணிமணி வாங்கி கொடுத்தீங்க. கடன் அடைக்க முடியாம அவஸ்தப்பட்டு இருக்கும் போது நீங்க தான் அந்த கடன் எல்லாம் அடிச்சீங்க. அதனால உங்களை என் அப்பா ஸ்தானத்துல நான் வச்சிருக்கேன். ஐயோ ஐயோ, நிஜமாலுமே எனக்கு வந்துருச்சுடா. தங்கச்சி, இப்பதாம என் வகுத்துல பாட பார்த்தேன். எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டப்பா. ஆமாப்பா, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா. இப்ப என்ன, கண்ணை மூடிட்டா இருக்காரு. வெச்சதுல இருந்து கண்ணை திறந்துட்டே தான் உட்காந்துருக்காரு. யார் யார் எங்க போறாங்க பாத்துக்கிட்டே. சரி வா போலாம். என்ன இங்க பாருங்க, ஒரு பெட்டி தனியா கிடக்கு. விநாயகர் கண்ணை திறந்து. ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் வந்தா பணம் பொட்டியிலையும் வரும், சட்டிலையும் வரும். ஏண்டா, ஒரு 4-5 லட்சம் தேரும் போட்டுருக்குதே, நம்ம ரெண்டு பேரும் தானே பார்த்தோம். ஆளுக்கு பாதியை பிரிச்சு எடுத்துக்கலாமா? இந்த படமா? ஐயா எனக்கு வேணாம். டேய் நிஜமா வா. எனக்கு வேணாம். நிஜமா வா. டேய், எலும்பு திங்காத நாயி, பழம் திங்காத குரங்கு, பணம் வேண்டாங்கிற மனசு இருக்கானா? என்ன ஆக்டிங் கொடுக்குறியா? அண்ணே, ஒரு மனிதனுக்கு லட்சம் முக்கியம் இல்ல, லட்சம் தான் முக்கியம். எனக்கு லட்சியம் முக்கியம் இல்லப்பா, லட்சம் தான் முக்கியம். அதெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கணும்னே. இப்படி தெருவில் நடக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணும். அதான் ஒரு இந்திய குடிமகனோட கடமை. என்ன நீ கடமை கடமைனு பேசுற? ஆமாண்ணே, இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம பாராட்டும். நம்ம போட்டோ டிவில வரும், பேப்பர்ல வரும். ஏன் தமிழ்நாடே ஓஹோன்னு பேசுவாங்க. அப்படியா? அவ்வளவு ஏன்? வர சுதந்திர தினத்துக்கு சிஎம்ஏ கூப்பிட்டு நமக்கு மெடல் குத்துவாங்க. வருங்கால சரித்திரத்துல நீங்க இடம் பெறவனா? பெறோனு. அப்ப எடுங்க. இதான் சார் நாங்க கண்டெடுத்த பெட்டி. ஓ ஐ சி. சார், என் பொட்டியை கவனம் கம்ப்ளைண்ட் பண்ணல, அந்த பொட்டி தான் சார் இது. ஓஹோ, உங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாராட்டுறீங்க. உங்க ரெண்டு பேர் மாதிரி இந்தியாவுல இருந்தா இந்தியா எங்கேயோ போயிருக்கும். நான் சொல்லல, பாராட்டு வாங்கிட்டேன். உங்க பணம் கரெக்டா இருக்குதா இல்லையான்னு எண்ணி பாருங்க. எண்ணி முடிச்ச உடனே நமக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதே தான் நினைக்கிறேன். சார், உங்க அமௌண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குதா? 1 லட்சம் ரூபாய் குறையுது. 1 லட்சம் ரூபாய் குறையுதா? ஆமாங்க, 4 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன். 3 லட்சம் ரூபாய் இருக்கு. என்ன அது? 4 லட்சம் ரூபாய் காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இருக்கிறது 3 லட்சம் ரூபாய் தான். 1 லட்சம் ரூபாய் எங்க? ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிட்டீங்களா? சார், ஒரு பைசா கூட எடுக்கல, பெட்டி அப்படியே உணர்ந்துடும். என்னடா விளையாடுறீங்களா? உண்மையே சொல்லுங்க சார். பொட்டிய பார்த்தோம்னா அதுக்குள்ள இருக்க பணத்தை நம்ம ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம்னு நான் இவங்க கிட்ட சொன்னேன். பாத்தீங்களா சார், உண்மை வெளியே வருது. ஆனா பங்கு போட்டுக்கல. பையன் என்ன சொன்னா, ஒரு இந்திய குடிமகனுக்கு இது அழகு இல்ல, இதை நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்போம், அவங்களா பார்த்து ஏதாவது கொடுப்பாங்க. நான் கொடுக்கறேன். மரியாதையா உண்மையை சொல்லுங்க சார். உனக்கும் சொல்றேன், உனக்கும் சொல்றேன், மரியாதையா உண்மையை ஒத்துங்க, இல்ல ரெண்டு பேர் முட்டியும் பேந்துரும். சார், இவங்களை இப்படிதான் கேட்ட உண்மையை சொல்ல மாட்டானுங்க. உள்ள போட்டு ரெண்டு தட்டு தட்டுங்க சொல்றேன். கான்ஸ்டபிள்,
இவங்க ரெண்டு பேரும் உள்ளதல்ல சார், நாங்க வரோம். ஐயோ கான்ஸ்டபிள், அந்த லத்தியை கூட நீ போ, நீ போ. ரெண்டு பேரும் உண்மையை சொல்லணும். இல்ல அப்பா, ஏண்டா இந்த வயசான காலத்துல கிடைச்ச பணத்தை ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுட்டு செட்டில் ஆகலான்னு சொன்ன கேட்டியா? நம்ம மூஞ்சி டிவியில வரும், பேப்பர்ல வரும், தமிழ்நாடு பூரா நம்ம தெரியும், நம்ம பேரை சரித்திரத்துல எழுதுவாங்கன்னு சொன்னியே, இதுதானா? இப்ப இந்த ரெண்டு மூஞ்சி டிவியில பாத்தாங்கன்னா ஜனங்க பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களா? எங்க ஏய், நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. வாங்க சிஸ்டர், தைக்கணுமா பாலிசா? சூப்பர் இல்ல, வர்ற கஸ்டமர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண தள்ளிடுமா? வாங்க, உங்களுக்கு என்ன தைக்கணுமா பாலிஷ் போடணுமா? சூப் போடுறவர் வரலையா? சூப் போடுறவரு வருவார், தள்ளினில்லு பாத்தியா? வாங்க வாங்க, நீங்களும் சூப் போடுறவர் தேடி தானே வந்திருக்கீங்க? ஆமா, எப்படி கரெக்டா கேக்குறீங்க? எங்களை தேடிதான் யாருமே வர்றது இல்லையே, தள்ளினில்லுங்க. ஏப்பா, நம்ம வேலையை கவனிக்கிறதா இல்ல இந்த சூப் குடிக்கிற கிராக்கிகளுக்கு பதில் சொல்றதா? சூப் சூப் ஸ்பெஷல் சூப் சூப். அடடடடா, காலகட்டத்திலே கஸ்டமர் ரொம்ப வலிக்கிறாங்களே, என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே. சாப்பிடு கண்ணுகள, சாப்பிடுங்க கண்ணுகள, சாப்பிடுங்க சாப்பிடு. என்ன ராமு, பக்கத்துல காத்து வாங்குது, யார் வரலையா? நக்கல் மசாலா என்கிட்ட வச்சுக்காதா? ஒரு அலுமினிய பக்கெட், டப்பா, ஒரு ஸ்டவ், இந்த மூணை வச்சுட்டு கப்பலியா வரேஞ்சு பேசுறேன். இந்த மாதிரி நாங்க செருப்பு தச்சு உழைச்சு சம்பாரிச்சிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி சூப்பு சோப்பு சாப்பு விக்கல, இதெல்லாம் ஒரு தொழிலாடா? இங்க வரீங்க, எதை வேணாலும் பேசுங்க, தொழில மட்டும் கேவலா பேசுறீங்க, என்ன கெட்ட கோவம் வரும்? ஏன் கிட்டத்தட்ட நீங்க நானும் ஒரே தொழில் தான் பண்றோம். எப்படி? ஆட்டு காலை வெட்டினா சூப்பு, தோலை உரிச்சா செருப்பு. ஐயோ தத்துவங்கோ. ராமா, சூப் சாப்பிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலையை செய்யறது. பொன்சாமி, ரெண்டு சூப் வாங்க. காலம் காத்தால ஒரு நாளைக்காவது காபி குடிக்க முடியுதா? இந்த நாய் பக்கத்துல உட்கார்ந்துட்டு உயிர வாங்குது, குடுத்து தொலைடா. இந்தாங்க சூப்பாடா இது, சாரி நாய் குடிக்குமா? இத முந்தா நாள் ஒரு சூப் குடுத்தியா, அது சூப்பர் சூப். அப்ப குடிச்சது இப்ப வரைக்கும் நெஞ்சில் நிக்குதுமா? அந்த மாதிரி வச்சு கூட. ஏன்னா முந்தா நாள் குடிச்ச சூப் நல்லா இருக்கா? ஒரு சந்தேகமா இருந்தா ராமு கேடுவா. ராமு, சூப் எப்படி? சூப்பர். அண்ணே, முந்தா நாள் ஆட்டுக்கால் கிடைக்கலடா. அப்புறம் நம்ம குப்பத்துல ஒரு சொல்லி நாய் சுத்திட்டு இருந்து அது கால எடுத்து சூப் வச்சுட்டே. என்னாச்சு? பெட்ரோல் சிந்து போச்சுமா? ஆபீஸ்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாக்குறது இல்லையா? சாரி மேடம். இங்க இருந்து பெட்ரோல் பாக்கி எவ்வளவு தூரம்? 2 கிலோமீட்டர் இருக்குமா? சரி, நீங்க பெட்ரோல் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க, நான் அப்பாவுக்கு போன் பண்ணி வேற கார் அனுப்ப சொல்றேன். சரிம்மா. வாங்கம்மா, சுப்பு சொல்றீங்களா? இல்ல, ஒரு 100 ரூபாய்க்கு செல்ற கிடைக்குங்களா? 90 ரூபாய் கம்மியா இருக்கு, பரவாயில்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, 100 ரூபாய்க்கு செல்ற கிடைக்குமா? எங்க காட்டுங்க, இதுதான் 100 ரூபாயா? இத நான் பார்த்ததே இல்லைங்க. எங்க உங்ககிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணனும். 100 ரூபாய்க்கு சில்லறை இல்லைங்க, ஃபோன் பண்றதுக்கு 1 ரூபாய் தரேன். இந்தாங்க. தேங்க் யூ. இந்தாங்க. பரவாயில்லைங்க. இத வெச்சுக்கங்க. பரவாயில்லைங்க. இல்ல பரவாயில்லை, வெச்சுக்கங்க. நீங்க நாளைக்கு இந்த பக்கம் வரும்போது திருப்பி கொடுங்க, வாங்கிக்கிறேன். ஹீ இஸ் சம்திங் டிஃபரண்ட். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நாளைக்கு வீட்டுக்கு போயிலாம் சொன்னாங்க. பை பை, இவர்தான் எங்க அப்பா. வணக்கம். ஹலோ,
மீனாட்சி கிட்ட எல்லாம் சொன்னா. ஐ அம் சாரி, நான் ஃபாரின் ட்ரிப்ல போனதுனால உடனே வந்து உங்களை பார்க்க முடியல. இப்போ ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே? இப்ப பரவாயில்லைங்க. அதான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போறதா சொன்னா, நேர்ல உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீயே குடுமா. இந்தாக இது ஊட்டில இருக்கிற 100 ஏக்கர் டீ எஸ்டேட்டோட டாக்குமெண்ட். இது கொடைக்கானல் இருக்கிற 50 ஏக்கர் காஃபி எஸ்டேட்டோட பத்திரம். இது பாம்பேல இருக்கிற ஸ்பின்னிங் மில்லோட டாக்குமெண்ட். இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். பத்தல என்ன? இந்தாக பிளான் செக். எவ்வளவு பணம் வேணாலும் ஃபில் அப் பண்ணிக்கங்க. ஆமா, எதுக்கு அதெல்லாம் என்கிட்ட கொடுக்குறீங்க? நன்றி கடன். நீங்க செஞ்ச உதவிக்கு பரிகாரம். மிஸ்டர் ராமு, உயிருக்கு மானத்துக்கு விலை மதிப்பே கிடையாது. என் பொண்ணோட மானத்தை உங்க உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கீங்க. அந்த நன்றி விசுவாசத்துக்காக என்னுடைய சிறிய அன்பளிப்பு. இது பாருங்க, கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்கணும், தடுத்து நிறுத்தணும். அந்த அடிப்படையில தான் உங்க பொண்ணு மானத்தை நான் காப்பாத்திருக்கேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண பொண்ணு இல்ல, கோடீஸ்வரர் ராஜசேகருடைய பொண்ணு. நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணா இருந்தாலும் அடுத்த வேலை சாப்பாடு கஷ்டப்படுறவளா இருந்தாலும் ஒண்ணு பொண்ணுதான், கருப்பு ஒண்ணுதான். மிஸ்டர் ராமு, நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா தெய்வத்தை வேண்டிக்குவோம். எனக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்தினீங்க. அதுக்கு இது ஒரு காணிக்கையா வச்சுக்கோங்களேன். ராமு, காணிக்கு ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. தானா வர்றது வேணான்னு சொல்லாத, வாங்கிக்கப்பா. உன காலில் தான் அடிபட்டு இருக்கு, தலையில அடிபட்டு மூளைகளை டேமேஜ் ஆகலையே, வாங்கிக்க. சும்மா இருக்கீங்களா ராமு? எத்தனை நாளைக்குப்பா அந்த பிஞ்சு போன செருப்பு தெரு தெருவா எடுத்துட்டு தைக்கிறது? ஒரு நல்ல சோறு 4 நாளைக்கு தின்னுக்கலாம், வாங்கிக்கப்பா. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. என் கையில போடுங்க. வாங்க, அப்படி கையை அஞ்சுட்டா பையன் பொக்குனு போயிருவான். பத்திரம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் கையில வைங்க. அட ஏன்பா? உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்க எனக்கு கொடுக்கணும்னு நினைக்க காணிக்கைய வீடு இல்லாத ஏழைங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க. பட்டி கிடக்கிற பாமர மக்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுங்க. படிக்க வசதி இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு படிக்க வசதி செஞ்சு கொடுங்க. அது எனக்கு போதும். உங்க பேரை சொல்லி 1000 ஏழைகளுக்கு எங்களால உதவி செய்ய முடியும். ஆனா உங்களுக்குன்னு ஏதாவது செஞ்சா தானே அது எங்களுக்கு ஆத்ம திருப்தியா இருக்கும். பிளீஸ், உங்களுக்கு என்ன வேணும் ஏதாவது கேளுங்க. உங்க அன்பு இருந்தா அதுவே போதும். உனக்கு சோறு போடுறதே தெண்ட சோறு, இதுல உன் தங்கச்சி வேறையா? குத்து மதிப்பா குடும்பத்தோட திங்களான்னு பாக்குறீங்களா? அது நடக்காது. என்ன பண்ணுச்சா வேற தெரியாம பேசுற? ஒரு வயசு பொண்ணு தன்னந்தனே வரட்டடிக்கிறேன்னு சொல்றியா? பாவம் இல்லையா? அது வாழ்க்கை என்ன வருது? பாக பாக, இப்பதான் வந்தீங்களா? இவங்களுக்கு நீங்க தான் ரெக்கமெண்டேஷனா? பட நானும் பாக்குற நாட்டுல வயசுக்கு வந்த பொண்ணுங்களை பத்தி மட்டும்தான் கவலைப்படுறாங்க. வயசுக்கு வந்த பையங்களை பத்தி கவலைப்படுறதே இல்ல. சரி, அதை விடு. சரி, நீ சொன்னதுனால நான் ஒத்துக்கிறேன். போட்டி எடுத்துட்டு உள்ளப்பா. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். எனக்கு மாணவருக்கு மறுவாது இருக்கு. என் ரத்தத்துல துளி ரோசம் இருக்கிற வரைக்கும் எப்போ இந்த வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன். அட, நீ என்னமா புரியாம பேசிட்டு இருக்க? உன் மாமன் தான் ஏதோ தெரியாம சொல்லிருச்சு. போட்டி எடுத்துட்டு உள்ள போ. இங்க பாருங்க, உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுது. உங்களுக்காக வேணா என் மானமார்வாத விட்டுட்டு துளி ரோசத்தையும் விட்டுட்டு வீட்டுக்குள்ள போற. ஆமா மாமா, குழந்தையா பொட்டியை தூக்கிட்டு உள்ள வாங்கோ. பொட்டி ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. வாக்க பாத்தியாப்பா, கோயம்புத்தூர் குசும்ப மச்சான்னு கூட பாக்காம பொட்டி தூக்கிட்டு வர சொன்னப்பா. அட குழந்தையா தானே, போட்டி இது போப்பா. விட்டா நீயே தூக்கிட்டு குடுக்குன்னு ஓடி போயிரு. போட்டுருக்க, இது என்ன பெட்டி? பெட்டி இது என்ன டைமண்ட்ஸா வச்சிருக்கா? இல்ல பவளமா இருக்கா? இல்ல